Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ வந்து நான் ஏஜியோல எப்படி குர்திஸ்லாம் பை பண்ணங்கறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஏஜி ஆப் குள்ள போய்க்கோங்க. அதுல ஸ்வைப் பண்ணிட்டு வந்தீங்கனா ஒவ்வொரு ஆஃபர் காமிக்கும். அதுல கொஞ்சம் கீழ ஸ்வைப் பண்ணிட்டே வந்தீங்கனா அஜியோ மீனியா ட்ரெண்ட்ஸ் 500 ஆஃப் 1250 போட்டிருக்கு. அதுக்குள்ள போயிட்டு கேட்டகிரியில போய் உமன்ஸ்ல போய் குர்தாஸ் அண்ட் குர்த்தீஸ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்ளை ஃபில்டர் கொடுத்துக்கோங்க. ஷார்ட் பைல போய் லோஸ்ட் ஃபர்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா 170 225 250 இருக்கிற குர்த்தீஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் காமிக்கும். நான் வந்து நைட்டு 1 o'clock போட்டேன். நிறைய குர்த்திஸ் காமிச்சது 1 o'clock 1:30 வரைக்கும், 12 o'clock 12:20 வரைக்கும் போட்டிங்கன்னா நிறைய குர்த்திஸ் வந்து காமிக்கும். இதில் ஃபஸ்ட்டு இந்த குர்த்தி பார்க்குறேன். இந்த குர்த்தி எனக்கு அவ்வளோவா பிடிக்கல. அடுத்து இது வந்து ஷார்ட் குர்த்தி, எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பிளாக் அண்ட் ப்ளூ, ஃபஸ்ட்டு கிளாஸ் பிராண்டு. கீழே எல் சைஸ் தான் அவைலபிள், எல் சைஸில் போட்டுக்கிறேன். அடுத்தது எனக்கு பிடிச்ச குர்திஸ்லாம் ஒவ்வொன்றா பார்த்துட்டு அதை வந்து என் சைஸை மென்ஷன் பண்ணி ஆட் டு பேக் கொடுத்துக்கிறேன். நம்ம சைஸ் இருக்கிற சைஸ் நம்ம போட்டுக்கிட்டோம்னா மறுபடியும் நம்ம வந்து திருப்பி ரிட்டர்ன் பண்ணிட்டு கூட நம்ம சைஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். என்னோட சைஸ் வந்து எஸ்ஸு. எம் சைஸ் ஓகே தான். எம் சைஸ் வந்தால் கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். நான் எஸ் சைஸ் பை பண்ணிக்க, எஸ் சைஸ் வந்து ஃபிட்டாக இருக்கும். ஒவ்வொரு குர்த்திஸாக அந்த மாதிரி பார்த்து ஆட் டு பேக் கொடுத்துக்கிறேன். இது வந்து ப்ளூ குர்த்தி, ஃபியூசியன் பிராண்டு. எஸ் சைஸ் தான் அவைலபிள், எஸ் சைஸ் கொடுத்துக்கிறேன். எல்லா குர்த்தியுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த குர்த்தி பார்க்குறேன். ஆல்ரெடி என்கிட்ட ரெட் கலர் வந்து நிறைய இருக்கிறனால போடல. இந்த குர்த்தி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கீழே பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் இல்லாமல் இருந்து கீழே வந்து ஸ்லீவ்லெஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தால் மட்டும்தான் ஸ்லீவ்லெஸ்ஸாக கொடுப்பாங்க. கீழே வந்து ஸ்லீவ்லெஸ்ன்னு மென்ஷன் பண்ணவே இல்லை அப்படின்னா ஸ்லீவ்லெஸ்ஸாக இருக்காது. நீங்கள் வந்து பயப்பட தேவையில்லை. இதே மாதிரி எல்லா குர்த்திஸும் போட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். எக்ஸைஸ் வந்து ரொம்ப சின்ன சைஸு, அதனால் நான் வந்து அதை வெளியே வந்துட்டேன். எஸ்ஸை விட ரொம்ப சின்ன சைஸ். இது வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக்ல இருக்கு. எக்ஸஸ் தான் காமிக்குது. ஆட் டு பேக் கொடுத்துருக்கேன். சும்மா வந்து உங்களுக்கு நான் தெரியணுங்கிறதுக்காக நான் வந்து என்ன சைஸில் இருந்தாலும் மென்ஷன் பண்ணிக்கிறேன். மென்ஷன் பண்ணி போட்டுட்டு இது ரொம்ப பிடிச்சிருந்தா அவுட் ஆஃப் ஸ்டாக். அதுக்கப்புறம் காமிக்கிற குர்த்திஸ்லாம் 294 299 அந்த மாதிரி குர்த்திஸ் தான். அந்த குர்த்திஸ்லாம் வாங்கக்கூடாதுன்னு இல்லை, நான் இதை உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக தேவையான குர்த்திஸ் மட்டும் போட்டிருக்கேன். ஒரே குர்த்தியிலேயே ரெண்டு இது போட்டிருக்கறனால அதை வந்து தேவையில்லாததை ரிமூவ் பண்ணிக்கிட்டேன். மூவ் டு விஷ் லிஸ்ட் கொடுத்துக்கலாம். மறுபடியும் உங்களுக்கு வாங்கணும்னு தோணுச்சுன்னா மறுபடியும் வாங்கிக்கலாம். இப்போ எல்லா குர்த்திஸும் 250 அந்த மாதிரி காமிக்குது. நம்ம வந்து 225 அந்த மாதிரி குர்த்திஸ் வந்து வாங்கணும். அதை எப்படி வாங்கணும்னா கீழே போய்கிட்டிங்கன்னா அப்ளை கூப்பன் செலக்ட் பண்ணிக்கோங்க. ட்ரெண்ட்ஸ் வந்து 223 கொடுத்துருக்காங்க, அதை அப்ளை பண்ணிக்கோங்க. ட்ரெண்ட்ஸ் அப்ளைடுன்னு வந்துட்டு 224 காமிக்குது குர்த்திஸ் எல்லாமே. லாஸ்ட் குர்த்தி மட்டும் 149 காமிக்குது, ஷார்ட் குர்த்தி. மறுபடியும் ரிமூவ் பண்ணிவிட்டு ட்ரெண்ட்ஸ் 2022 அந்த கூப்பன் அப்ளை பண்ணி பார்க்குறேன். அந்த கூப்பன் அப்ளை பண்ணால் அதுவும் அதே மாதிரி தான் காமிக்குது. நமக்கு அந்த ஆஃபர் தான் இப்போது இருக்குது, அதனால் அதே தான் காமிக்குது.
இந்த குர்த்தி நான் போட்டுட்டேன், பட் உள்ள போய் பார்க்குறேன் டல்லா இருக்க மாதிரி இருந்துச்சு. ஸ்லீவ்லெஸ்ன்னு போட்டிருக்கு, அதனால் அதை நான் வெளியே வந்து கேன்சல் பண்ணிக்கிட்டேன். ரெட் குர்த்தி வந்து ஸ்லீவ்லெஸ்ன்னு மென்ஷன் ஆகலை, அதனால் வந்து நான் போட்டிருந்தேன். அடுத்து நம்ம ஸ்வைப் பண்ணி கீழே வந்தோம்னா இந்த குர்த்தி பார்க்குறேன். இந்த குர்த்தி ஸ்லீவ்லெஸ்ன்னு போட்டிருக்கு. சரி, தங்கச்சிக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு நினச்சிட்டேன். அடுத்து கன்ஃபார்ம் ஆர்டர் கொடுத்துக்கிறேன். கீழே ஸ்வைப் பண்ணி வந்தீங்கன்னா கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் கொடுத்துக்கிறேன். பிளேஸ் ஆர்டர் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்ம ஆர்டர் வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. எந்த டேட்டில் கொடுத்துருக்கோம் நம்ம மெசேஜ் வந்துடும். ஸ்வைப் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குர்த்தியும் ஒவ்வொரு டேட்டில் போட்டிருப்பாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை பாய்.